என் நேரமும் உன் மனம் குழப்பத்திலேயே இருந்தால் காலம் சொல்லும் எந்த ஒரு அறிவுரையும் உன் காதில் விழாது, தெளிவாக இரு. பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமிக்க முடியும், பின்னால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட சேமிக்க முடியாது வாழ்க்கை. நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வதில்லை. அவசரப்படாதே நீ எதிலும். பள்ளத்தை நோக்கி பாய்வது நீரின் இயல்பு, உயர எழுவது தீயின் இயல்பு. அதுபோல் உனக்கென ஒரு இயல்பு உனக்குள் மறைந்திருக்கிறது. அமைதியாயிருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. பொறுத்திருந்து பார், உன்னை ஏமாற்றியவருக்கு காலம் பதில் சொல்லும். இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் சொர்க்கம்தான். தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி, ஆளுக்கு தகுந்தாற்போல் மாறி பேசும் உறவாக இருந்தாலும் சரி, உன்னை விட்டு தூரமாக்கிவிடு. இவர்கள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது உனக்கு நல்லது. உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே. உண்மையின் பாதையில் செல்பவனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. நீ குற்றம் செய்யும் போது கடவுள் உன்னை பார்க்கிறார், தண்டனை பெறும்போது கடவுளை நீ பார்க்கிறாய். வலுக்கட்டாயமாக நாம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது. விலகுபவரை விட்டு விடுங்கள். நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும். வார்த்தைகளுக்கும் சுவை உண்டு, பொய் இனிக்கும், சில நேரங்களில் உண்மை கசக்கும். இழந்ததை எண்ணி கவலை கொள்ளாதே. எதை இழந்தாயோ அவை வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். பக்குவம் என்பது தெளிவாய் இருப்பதல்ல, எது நடந்தாலும் நிதானமாய் இருப்பதே பக்குவம். எந்த அர்த்தமும் தராத வார்த்தைகளும் இருக்கிறது, எல்லா அர்த்தங்களும் தருகின்ற மௌனமும் இருக்கிறது. சிலரின் செயல்கள் உன்னை குழப்பும், அதற்கு நீ இசைந்து விட்டால் உன்னை திசை திருப்பும். நிறைவேறாது உன் விருப்பம். யாரும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். அது உங்களை தவறான பாதையில் அழைத்து செல்லும், பல துன்பங்களால் நாள்தோறும் கொள்ளும். உன்னை தண்டிக்க காத்திருப்பவர்கள் சிறு தவறையும் மன்னிக்க மாட்டார்கள். நீ பார்த்து நடந்து கொள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தைகளை நீ கொஞ்சம் சல்லடை செய்து வைத்துக்கொள். எங்கே எதை பேசணும் என்று உன்னுடைய வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும். பொய் என்னும் ஆடையை போட்டுக்கொள்ளாதே. என்றோ ஒரு நாள் மானம் இழந்து அதனால் அவமானம் ஏற்படும், தலை குனிந்து செல்லாதே. உங்களுடைய சொல்லும் செயலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பதே சிறந்ததாகும். இல்லையேல் எல்லோருக்கும் உங்கள் மீது வெறுப்பாகும். வாழ்க்கையில் சங்கடங்கள் எத்தனை வந்தாலும் உங்கள் சாமர்த்தியத்தால் சமாளித்து வந்தால்தான் சந்தோஷமாக வாழ முடியும். நல்லதை சிந்திக்க வைப்பவர்களை எப்போதும் அருகில் வைத்துக்கொள். தொல்லைகளை சந்திக்க வைப்பவர்களை எப்போதும் வை தொலைவில். மனம் காணுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்ப்புகள் எதுவும்
திறமையான வாதத்தால் எழுதப்படுவதில்லை, மௌனத்தால் தான் எழுதப்படுகிறது. நீ அமைதியாக இரு. பாசம் வைப்பது தப்பில்லை, ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பது மிகப்பெரிய தப்பு. அதிகாரத்தை விட அன்பால் முயற்சி செய்தால் உடன் இருப்பவர்களின் மனதை நீ எளிதில் ஆட்சி செய்யலாம்.